ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாக சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் புயல் அல்லது கனமழை குறித்து முன்னெச்சரிக்கை கூட்டங்கள் கடந்த கால அதிமுக ஆட்சியில் நடத்தப்பட்டன. அதிமுக ஆட்சி காலத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆலோசனை செய்வதற்காக சென்னை மாநகர பகுதியில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவரோடு கலந்து ஆலோசித்து புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஒவ்வொரு மண்டலத்திற்கும் நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்தந்த மண்டலத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு கோட்டத்திலும் உள்ள சாலைகளில் மக்களையும் அங்கு இருக்கின்ற அதிகாரிகளும் கலந்து ஆலோசித்து அங்கு இருக்கின்ற மழைநீர் வடிகால் பகுதிகளை தூர்வாருதல், அடைப்பு ஏதேனும் ஏற்பட்டால் அதை நீக்குதல் போன்ற பணிகள் மேற்கொள்வதற்காக செயல்பட்டார்கள். அதனால் மழை பெய்கின்ற காலங்களில் தண்ணீர் தேங்காமல் வெளியில் சென்றது. இதனால் மக்கள் பாதிப்புக்கு இல்லாமல் இருந்தார்கள். மழைநீர் உடனுக்குடன் அகற்றப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், விடியாதிமுக ஆட்சியில் நேற்றைய தினம்தான் இந்த மழை வெள்ள பாதிப்பில் இருக்கின்ற பகுதிகளுக்கு ஐஏஎஸ் அதிகாரி நியமிக்கப்பட்டது வேடிக்கையாக இருக்கின்றது. கடந்த கால அதிமுக ஆட்சியில் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே, ஒரு மாதத்திற்கு முன்பாகவே ஐஏஎஸ் அதிகாரி நியமிக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற பகுதியில் தண்ணீர் தேங்காமல் அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இன்றைய திறமையில்லாத பொம்மை முதலமைச்சர் இந்த பணியை மேற்கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் இந்த இரண்டு நாள் மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு வாரமாக இந்திய வானிலை மையம் காற்றுடன் புயல் வரும், அப்பொழுது மழையும் பெய்யும் என்று தொடர்ந்து வானிலை மையம் அறிவித்து வந்தன. அதையாவது இந்த அரசு எடுத்துக்கொண்டு, கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். ஒரு வார காலமாக இந்த விடியாதிமுக அரசு, நிர்வாக திறமையற்ற இந்த அரசு சரியான முறையிலே திட்டமிட்டு பணி மேற்கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு ஆங்காங்கே சென்னை மாநகரம், சென்னை ஒட்டிய புறநகர் பகுதியிலும் தண்ணீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சென்னை மாநகரம் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. அதிமுக ஆட்சியில் முன்னெச்சரிக்கையாக எங்கெங்கெல்லாம் தண்ணீர் தேங்கி இருக்கிறது என்று கண்டறியப்பட்டு அந்த தண்ணீரை அகற்றுவதற்கு ராஜச மோட்டார்களை பொருத்தி தண்ணீரை நாங்கள் வெளியேற்றினோம். ஆனால் நேற்றைக்கு இரவு தலைமைச் செயலாளர்கள் பேட்டி கொடுக்கின்றார். ஊடகத்தில் பார்த்தேன், பத்திரிகையில் பார்த்தேன், இன்னைக்கு மழை விட்ட பிறகு எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி இருக்குதோ அந்த பகுதியில் தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கு நாங்கள் என்எல்சி நிறுவனத்திலிருந்து ராஜ்யத மோட்டாரை வாங்கணும்னு சொல்கிறாங்க. இவன் என்னைக்கு மோட்டார் வாங்கி என்னைக்கு பொருத்தி என்னைக்கு தண்ணி வெளியேற்ற போகிறாங்க? அது வரைக்கும் மக்கள் இந்த தண்ணீரில் அவதிப்பட வேணுமா? ஆக திட்டமிட்டு செயல்படாத ஒரு அரசாங்கம் என்பதை நிரூபணமாகிறது. இந்திய வானிலை மையம் அறிவிக்கப்பட்ட பிறகு கூட மக்களுக்கு எச்சரிக்கையாக எந்த ஆலோசனையும் வழங்கவில்லை. இதனால் மக்கள் அவர்கள் முன்னெச்சரிக்கையாக உணவுப் பொருட்கள் எதுவும் வாங்கி வைத்துக் கொள்ளவில்லை. இதனால் மக்கள் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இன்றைக்கு தள்ளாடுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.